ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். தமிழ்நாட்டில் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்மளையே நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி கைடன்ஸ் கேட்டுருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை. ஸோ அதோட தொடர்ச்சியாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இஎஸ்ஐசி எக்ஸாம் முடிஞ்சுது, ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சுது. இப்போ அடுத்தடுத்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் வருது, நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபார்மசிஸ்டாவோ, லேப் டெக்னீஷியனாவோ, எக்ஸ்ரே டெக்னீஷியனாவோ, டயட்டீஷியனாவோ, இல்லை ஃபிசியோதெரபிஸ்டாவோ, நர்சிங் ஸ்டாஃபாவோ ஏறணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா எவ்ரி ஒன் மந்த் ஒன்று, டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேக்கன்சி பொசிஷனை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்றதை. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பர்சனலாக என்னோட கைடன்ஸ் வேணும் படிக்கிறதுல, இல்லை கொஸ்டின் பேப்பரை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னோட கைடன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயினிங்னு ஒரு பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர்த்தோட டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர்த்தோட டவுட்டு. இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து முன்னாடி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக ஆல் இண்டியா லெவலில் வர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்னென்ன புக்ஸ் படித்தா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டு நம்ம வந்து ஒரு டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ இன்னும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்னென்ன புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல்ஸ்க்கு வந்து ஆர்எம் மேத்தா அப்படின்னு ஒரு புக் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து வால்யூம் 1, வால்யூம் 2 அப்படி இருக்குமாட்டிருக்கு. ஸோ இந்த புக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மசூட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸு. இந்த புக்கோட ரிவ்யூ எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி பார்த்தப்போ இது பெஸ்ட்டான புக், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். ஆப்ஜெக்டிவ் ஃபார்மசி கிட் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இது வந்து 600-700 ருபீஸ்க்கு வருதாட்டிருக்கு. ஸோ இது ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த புக்கையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ இன்னும் கூட உங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் அவங்க அனுப்பிச்ச அந்த மற்ற டீட்டெயில் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் புக் அப்படின்ட்டு அவங்களே எழுதி நமக்கு வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. என்னென்னா ஃபார்மசூட்டிக்கல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபார்மசூட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வால்யூம் ஆர்எம் மேத்தாலையும், ஃபொரன்சிக் ஃபார்மசியில் பிஎம் மிட்டல் அப்படின்னு ஒரு புக் சொல்லியிருக்காங்க, என்கே ஜெயின் ஒரு புக் சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் அந்த கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்கே குர்பானி அப்படின்னு ஒரு புக்கு, தென் ஹரிகிருஷ்ணா சிங் கபூர் அப்படின்னு ஒரு புக்கு, தென் ஃபார்மகனசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகே கோகட்டே அப்படின்ட்டு ஒரு புக் இருக்குது, தென் ஃபார்மகாலஜிக்கு வந்து காந்தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேடிடி அப்படின்னு ஒரு புக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஷாப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி என்னென்ன சப்ஜெக்டை கவர் பண்ணியிருக்காங்க, க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும், ரிவ்யூஸ் ஒவ்வொரு புக்குக்கும் எப்படி ரிவ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புக்கை பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். செலவெல்லாம் பார்க்காம எத்தனை புக்காக இருந்தாலும், ஒரு 7-8 புக்கு இருந்தது அப்படின்னா, நிறைய நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமை சீக்கிரமாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாமல் புக்ஸை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கைடன்ஸ் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.